பிள்ளைகளே இன்றைய வகுப்பில் உங்களை நான் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். கவிப்பொது சாதாரண தர பரீட்சை மாணவர்களுக்கு கர்நாடக சங்கீத பாடத்திட்டத்தில் இன்றைய வகுப்பானது வினா விடை வகுப்பாக அமைய போகின்றது. இந்த வினா விடை வகுப்பு வந்து உங்களுக்கு மிகவும் பகுதி ஒன்றுக்கு வந்து மிகவும் ஒரு நல்லதொரு ஒரு பாடமாக ஒரு நல்ல ஒரு விஷயமாக இது உங்களுக்கு இருக்கின்றது. ஆனபடியினாலே இதனை பார்த்து கொண்டிருப்பவர்கள், யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருப்பவர்கள், கல்வி சேவையினுடாக இணைந்திருப்பவர்கள், இந்த வினா விடை பகுதியை நீங்கள் திருப்பி திருப்பி போட்டு கேட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு பரீட்சை எழுதுவதற்கு ஒரு உபயோகம் மட்டும் தெரியக்கூடாது, எல்லா ராகத்தினுடைய மேளகனும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும். சங்கராபரணம் அதென்ற மேளகன், பந்துவராளி அதென்ற மேளகன், ஆரபி அதென்ற மேளகன், எல்லா ராகத்தினுடைய மேளகனும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும். மாயாமலகுளராகத்துடைய மேலகன் 15, 15வது மேலகத்தாராக மிதந்து கேட்டால் அது மாயாமலகவுளை, அல்லது மாயாமலகுளையின் மேலகன் நிதந்து கேட்டால் அது 15. மாயாமலகுளை ராகத்தின் பண், அப்படித்தான் பண், எல்லா ராகத்துக்கும் பண் இருக்குது. மத்தியமாவதின் பண் இருக்குது, பந்துவராளின் பண் இருக்குது, ஆரபின் பண் இருக்குது, எல்லா ராகத்துக்கும் வந்து பண் இருக்கிறது. அந்த ராகத்தினுடைய பண் என்னென்று கேட்டால் நீங்கள் அதை இந்தளம் என்று சொல்லி சொல்ல வேணும். விளங்குதா? அப்ப மாயாமலகோளை ராகத்தின் பண் இந்தளம். எல்லா ராகங்களுக்கும் பண் இருக்கிறது. ஹிந்துளத்துக்கு பண் இருக்கிறது, மத்திய மாவதிக்கு பண் இருக்கிறது, ஆரபிக்கு பண் இருக்கிறது. அப்ப எல்லா ராகத்தினுடைய பண்ணுகளும் உங்களுக்கு தெரிய வேணும். அதுவும் உங்களுக்கு கேள்வியாக வரும். இந்தளம் வேற, ஹிந்தோளம் வேற. ஹிந்தோளம் வடஹா ஹி, அது வந்து அது ஒரு ராகம். இந்தளம் என்றது அது வந்து ஒரு பண்ணாக இருக்க போறது. அடுத்த நாங்கள் பார்த்தோம் சொன்னா மாயாமலகோளை ராகத்தின் ஸ்வரஸ்தான் அதுவும் உங்களுக்கு தெரிய வேணும். வெறுமனே உங்களுக்கு மாயாமலகோளை ராகத்தினுடைய ஸ்வஸ்தானம் மட்டும்தான் பரீட்சைக்கு கேட்கப்படுவதில்லை. அரபி, பந்துவராளி, சாதாரண தர பரீட்சை இருக்கின்ற பாடத்திட்டத்துல இருக்கின்ற எல்லா ராகத்தினுடைய சுரஸ்தானங்கள் மேலகன் எல்லாமே உங்களுக்கு பகுதி ஒன்றுல உங்களுக்கு வரக்கூடிய சான்ஸ் இருக்கு. கேள்வி விடையா? அப்ப எல்லாமே நீங்கள் அக்குவர் ராணிவராக படிச்சாதான் நீங்களும் அந்த பகுதி ஒன்றுல நீங்கள் வேலை சுலபமாக அந்த விடையை அளிக்கக்கூடியதாக இருக்கும். சஜ்ஜம் சுத்த ரிஷபம், சுத்த ரிஷபம்னா ரீவான் சரேகம் எல்லாத்தையும் நாங்கள் என்ன பிடிக்கிறோம் சொன்னா சவுண்ட குறைச்சு பிடிக்கிறோம். சுத்த ரிஷபம் அந்தரகாந்தாரம் சுத்த மத்திமம் பஞ்சமம் சுத்த தேவதம் காஹலி விஷாலம் சுரஸ்தானங்கள் பாடுகின்ற போது ரீவன் ரீ டூ அண்ட் பாடையப்போ நாங்கள் சவுண்டை வந்து கவனிச்சு பாடுவோம். அதுல இருந்தா நாங்கள் சுரஸ்தானங்களுடைய வித்தியாசத்தை அறியக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததான் நாங்கள் பார்க்க போறோம் மாயாமலகோளை ராகத்தின் கிந்துஸ்தானி பெயர். அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். கிந்துஸ்தானி பெயர் என்று சொல்லி இருக்குது. ஒவ்வொரு ராகத்துக்கும் கிந்துஸ்தானி பெயர் இருக்கிறது. அது மாயாமலகோளை ராகமாக இருக்கலாம், சங்கராபரண ராகமாக இருக்கலாம். ஒவ்வொரு ராகத்துக்கும் கிந்துஸ்தானி பெயர் இருக்கிறது. அப்ப மாயாமலகோளை ராகத்தின் கிந்துஸ்தானி பெயர் பைரவ தாட். இந்த தாட் பைரவ தாட். மாயாமலகோளை ராகத்தின் கிந்துஸ்தானி பெயர் பைரவ தாட். அப்பியாச கானத்துக்கும் சபா கானத்துக்கும் பொதுவான உருப்படி, ரெண்டுக்கும் பொதுவான உருப்படி. அப்பியாச கானத்துக்கும் சபா கானத்துக்கும் இரண்டுக்கும் பொதுவான உருப்படி வந்து அது வர்ணம். அப்பியாச கானத்துக்கு பொதுவான உருப்படி நீங்க பார்த்துருப்பீங்க என்னென்ன உருப்படிகள்? சுரவரிசை, அண்டவரிசை, அலங்காரம், கீதம், கீர்த்தன, சாரி சுரவரிசை, அண்டவரிசை, அலங்காரம், கீதம். சபாகானம் என்று சொல்லுறது அது வர்ணம், திருப்புகள், மற்றது பதம், கிருதி, அதுகள் சபாகானம்.
அப்பியாச கானத்துக்கும் சபாகானத்துக்கும் ரெண்டுக்கும் இடைப்பட்ட உருப்படி வந்து அது வந்து வர்ணமாக இருக்க போகிறது. அடுத்தது வர்ணத்தின் அங்கங்கள், என்னென்ன அங்கங்கள் இருக்கிறது. ஒரு வர்ணத்தை எடுத்தோம்னு சொன்னா தான வர்ணம் இருக்கிறது, அடதால வர்ணம் இருக்கிறது, எண்பதால வர்ணம் இருக்கிறது. இந்த வர்ணத்துல என்னென்ன அங்கங்கள் இருக்க போகிறது. பல்லவி இருக்கு, அதுவும் கூட தெரியும். கீர்த்தனையிலையும் பல்லவி இருக்கு, கிருதியிலையும் பல்லவி இருக்கு, அடுத்தது அனுபல்லவி இருக்கு, அனுபல்லவி இருக்கு. அடுத்தது வந்து முத்தாய்ஸ்வரம் இருக்கு, முத்தாய்ஸ்வரம் இருக்கு. அடுத்தது வந்து சரணம் இருக்கு, அடுத்தது வந்து சரணஸ்வரம் இருக்கு. வழங்குதா? அப்ப பல்லவி இருக்கும், அனுபல்லவி இருக்கும், முத்தாய்ஸ்வரம் இருக்கும், அடுத்தது சரணம் இருக்கும், சரணஸ்வரம் இருக்கும். வழங்குதா? அப்ப இது என்னது, வர்ணத்தினுடைய அங்கங்களாக இருக்கின்றன ஒரு வர்ணர். அதே போல கீர்த்தனை என்ற அங்கங்கள் இருக்கிறது, பல்லவி அனுபல்லவி சரணம், கிருதி என்ற அங்கங்கள் இருக்கின்றது. இப்ப வர்ணம் வந்து நீங்கள் பார்க்கக்குள்ள வந்த பிள்ளைகள், அது ஜம்பதாள வர்ணத்துக்கும் வரும், அடதாள வர்ணத்துக்கும் வரும், குமனான வர்ணம். அந்த குமனான வர்ணத்துல இருக்கின்ற அங்கங்கள் தான் பல்லவி அனுபல்லவி முத்தாய்க்கரம் சரணம் சரணஸ்வரம். அடுத்தா நாங்க பார்க்க போறோம் வர்ணத்தின் சாகித்யம் எவ்வாறு அமைந்திருக்கு, ஒரு சாகித்ய பகுதி வந்து எவ்வாறு அமைந்திருக்க போகிறது. பக்தி ரசம் கொண்டதாகவும் சிருங்கார ரசம் கொண்டதாகவும் அது அமைந்திருக்கும். பக்தி ரசம் என்று சொல்லிக்கல, அது வந்து தெய்வத்தன்மை வாய்ந்ததாக இருக்கும், தெய்வத்தன்மை பொருந்தியதாக இருக்கும். சிருங்கார ரசம் பொருந்தியதாக இருக்கும் ஒரு வர்ணம். கிருதியிலேயும் ஒரு ரசம் இருக்கிறது, கீர்த்தனையிலேயும் ஒரு ரசம் இருக்கிறது, எல்லாத்திலையும் ஒரு ரசம் இருக்கிறது, ஒரு சுவை இருக்கிறது. அப்ப ஒரு வர்ணத்துல வந்து ஒரு சாகித்யமாக அமைந்திருக்கும், அது பக்தி ரசம் கொண்டதாகவும் சிருங்கார ரசம் கொண்டதாகவும் அது அமைந்திருக்கும். விறுவிறுப்பானதும் கச்சேரியில் ஆரம்பத்தில் பாடத்தகுந்ததுமான உருப்படி வகையது. விறுவிறுப்பானது ஒரு விறுவிறுப்பாக அமைகிறது, கச்சேரியில் ஆரம்பத்தில் பாடத்தகுந்ததுமான உருப்படி வகை அது வர்ணமாகத்தான் இருக்க போகிறது. விறுவிறுப்பா இருக்கு, அதாவது அந்த வர்ணத்தை நாங்கள் பாடினோம்னு சொன்னால், அந்த கச்சேரியின் ஆரம்பத்துல சிஸ்டம் நடையில பாடினோம்னு சொன்னால் அந்த வர்ணம் விறுவிறுப்பாக இருக்கும். விறுவிறுப்பாகவும் கச்சேரியின் ஆரம்பத்துல பாடத்தகுந்ததுமான உருப்படி வகை வர்ணமாக இருக்க போறது. அடுத்த நாங்க பார்க்க போறோம் ஆரபி ராகத்தின் தாய் ராகத்தின் மேல எண் ஆரோகண அவரோகண ஸ்வரஸ்தான். நான் சொன்னேன் உங்களுக்கு எல்லா ராகத்துக்கும் தெரிய வேணும், என்ன தெரிய வேணும், ஆரோகணம் அவரோகணம் தெரிய வேணும், ஸ்வரஸ்தானங்கள் தெரிய வேணும், எல்லாம் எல்லா ராகத்துக்கும் தெரிய வேணும். அப்ப மேல எண் வந்து 29வது மேலகமாகிய சங்கராபரணத்தின் ஜன்யம். சரியா? மேல எண் வந்து 29வது மேளமாகிய சங்கராபரணத்தின் ஜன்யம். அது இந்த ஆரோகண அவரோகணத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் சரி சஜ்ஜம் சதுஸ்ரீ ரிஷபம் சரி என்ன சதுஸ்ரீ ரிஷபம் மா வந்து சுத்த மத்திம, சுத்த மத்திம மாவை நாங்கள் பெருசாக குடிக்க கூடாது. த வந்து சதுஸ்துதி தெய்வதம் விளங்குதா? அடுத்தது சா நீ த ப ம க ரீ சா சரி மாப்பத சா சாணி த ப மகரி சா. அப்ப ஆரோகணத்துல போயிருக்கல கவில்ல நீ இல்ல, சரியா? காவில்ல நீ இல்ல. அடுத்தது அவரோகணத்துல போயிருக்கல சாணி தாப்ப மகரிசா. அப்ப ஆரோகணத்துல சரிம பதசா சாணி தாப்ப மகரிசா என்ன சஜ்ஜம் சௌஸ்ரீ ரிஷபம் அந்தரகாந்தாரம் சுத்த மத்திமம் பஞ்சமம் சௌஸ்ரீ தேவதம் காகலி நிஷாதம் இல்ல மாதஸ்தானங்கள் சஜ்ஜம் சௌஸ்ரீ ரிஷபம் அந்தரகாந்தாரம்
சுத்த மத்திமம் பஞ்சமம் சௌசி தைவலம் காஹலி நிஷால் அந்தரகாந்தாரம் சுத்த மத்திமம் மாவன் பஞ்சமம் சௌசு விதைவலம் தாற்று காஹலி நிஷாலம் விளங்குதா? அடுத்த நாங்கள் பார்க்க போறோம் ஆறாம் ராகத்தில் ஆரோகணத்தில் விளக்கப்பட்ட ஸ்வரங்கள் அவை காந்தாரமும் நிஷாதம் பாருங்க சரே மாணில விளக்கப்பட்ட ஸ்வரங்கள் அல்லாதி பர்ஜ ஸ்வரங்கள் விளக்கப்பட்ட ஸ்வரங்கள் அல்லாதி பர்ஜ ஸ்வரங்கள் என்று சொன்னால் காவும் நீயும் போயத பாருங்க காவும் நீயையும் காணையில சரே மாவும் நீயும் இல்லை அப்படி ஒவ்வொரு ராகத்தையும் உங்களுக்கு கேட்டுட்டு இது இந்த ஜன ராகம் என்ன யன்ய ராகம் என்ன இதுல விளக்கப்பட்ட ஸ்வரங்கள் என்னென்ன இதுல இந்த வர்த்த ஸ்வரங்கள் என்னென்ன இந்த பண் என்னென்ன பண்டு கேட்கலாம் பகுதி ஒன்றுல. அப்ப அதான் நான் உங்களுக்கு சுருக்கமாக இல்ல போட்டிருக்கேன். ஆரபிராகத்தினுடைய பண் பழந்தக்க ராகம். ஆரபிராகத்தினுடைய பஞ்சான்னு கேட்டு பழந்தக்க ராகம் செந்துருத்தி நட்டவாடை அப்படின்னு கொஞ்சத்தை தந்தா நீங்க உடனே உங்களுக்கு தெரியும் ஐடென்டி பண்ணி அது பழந்தக்க ராகம் உண்டு. விளங்குதா? ரைட். அடுத்ததா நாங்க பார்க்க போறது என்னன்னு சொன்னா அன்னமே என்ற ஆரபிராக வர்ணத்தை அன்னமே டைகர் வரதராஜால் ஒவ்வொரு வர்ணத்தின் இயற்றியவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். ஒவ்வொரு வர்ணத்தையும் இயற்றியவர் யார்? டைகர் வரதராச்சாரியார். டைகர் வரதராச்சாரியார் ஒவ்வொரு வர்ணத்தையும் இயற்றியவர் யார் என்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். வர்ணம் பாடும் போது தாளம் எவ்வாறு போடப்படுகிற வர்ணத்துல வந்து தாளம் இரட்டை கிளையாகத்தான் நாங்கள் போடப்படுறோம். மற்ற இதுகளெல்லாம் தாளம் வந்து ஒற்றை கிளையாக போடுறது. வர்ணம் பாடையில நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொன்னா தாளத்தை இரட்டை கிளையாக நாங்கள் போடுகின்றோம். அடுத்தது ஆதி தாளத்தின் அங்கம் லகு தட்டி விரல் என்பது துருதம் துருதம் சரியா? லகு அடுத்தது துருதம் துருதம் ஆதி தாளத்தின் அங்கம். ஆதி தாளத்தின் மறுபெயர் ஆதி தாளத்தினுடைய மறுபெயர் என்ன? மறுபெயர் என்ன? அதாவது சதுஷ்டயாதி திருபுடை தாளம். ஆதி தாளத்தினுடைய மறுபெயர் சதுஷ்டயாதி திருபுடை தாளம் சரியா? ஆதி தாளத்தினுடைய மறுபெயர் சதுஷ்டயாதி திருபுடை. அதாவது சதுஷ்டயாதி திருபுடை தாளம் என்றால் என்ன தாளம் என்றும் கேட்கலாம். அது ஆதி தாளமாக தான் இருக்கு. விளங்குதாவிலையே? அடுத்த நாங்கள் பார்த்தோம் சொன்னா அடுத்த கேள்வி நாங்க பார்த்தோம் சொன்னா பிள்ளைகள் தான வர்ணங்களுக்கு எவ்வங்களுக்கு சாகித்யம் அமைந்திருக்கு. உங்களுக்கு தெரியும் வர்ணத்தின் வர்ணம் ரெண்டு வகைப்படும் மூன்று வகைப்படும் தானவர்ணம் பதவர்ணம் ரெண்டு வகைப்படும் தானவர்ணம் பதவர்ணம். பதவர்ணங்கள் வந்து அநேகமாக சாகித்யங்கள் சம்பந்தாவது நாயகன் நாயகி அது கொண்ட பாவங்கள் சம்பந்தமாக இது இருக்கு. இந்த தாள வர்ணங்களுக்குள்ளதான் ஜம்பதாள வர்ணம் அடதாள வர்ணம் சொல்லி நாங்கள் அதை வகைப்படுத்துகிறோம். தாள வர்ணங்களுக்கு எவ்வங்கங்களுக்கு சாகித்யம் அமைந்தது? நீங்க நின்னு கோவ எடுத்தீங்கன்னு சொன்னா நின்னு அது பல்லவி. அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா அது பல்லவியில நன்னு பாப்ப சரி சாத சரி கரி
அது வந்து முத்தாய்சர். அந்த முத்தாய்சரத்துக்கு சாத்தியம் வருதா இல்ல? சரணம் நாங்க பார்த்தோம்னு சொன்னா சரணத்துக்கு தான் வந்து அங்கால சாத்தியம் வரும். இது நான் உதாரணமாக தான வர்ணங்களுக்கு எவ்வங்கங்களுக்கு சாத்தியம் அமைந்திருக்கும் என்றதை நான் உங்களுக்கு பாடி காட்டினேன். பல்லவி அனவல்லவி சரணத்துக்கு சாத்தியங்கள் தரப்போம். அடுத்த நாங்கள் பார்க்க போறோம் ஒரு ஆவினால வர்ணத்தில் ஒரு ஆவர்த்தனத்துக்கு எடுத்துக்கொள்ளும் முத்தாட்சரம். ஆவினால நான் வர்ணத்தை நீங்க பாத்தீங்கன்னா உதாரணமா நின்றுகோ. ஒரு ஆவர்த்தனத்துக்கு இத்தனை அச்சரம் தரப்போம். அது 32. நீங்க அந்த நின்றுகோ வர்ணத்துல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அன்னி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா இல்ல 32 வர்ணங்கள் இருக்க 32 அச்சரம் இருக்க போகும். எத்தனை அச்சரம் இருக்க போகுது? 32 அச்சரம் இருக்க போகும். அடுத்த நாங்கள் பார்த்தோம்னா சுவாமி உண்மை சதா அந்த வர்ணத்தை இயற்றியவர் யார்? பாபநாசன் சுந்தர். சுவாமி உண்மை சதா என்ற வர்ணத்தை இயற்றியவர் யார்? பாபநாசம் சிவன். இயற்றியவர் யார்? பாபநாசம் சிவன். அடுத்தது சுவாமி உண்மை சதா என்ற வர்ணம் அமைந்த ராகம் எது? அது உங்களுக்கு படத்திட்டத்துல இருக்குது. அது என்ன ராகம்? அநேகமா உங்களுக்கு எல்லா உருப்படிகளுடைய ராகங்கள் தெரிஞ்சிருக்க வரும். நீங்கள் செய்முறையில படிக்கின்ற பாடலாக படிக்கின்ற பாடலுடைய ராகங்கள், அதை இயற்றியவர், அது என்ன தாளம், தேவாரமாக இருந்தால் அதனுடைய ஸ்தலம், இதுகள் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். அப்ப சுவாமி உன்னை சதா என்ற வர்ணம் அமைந்த ராகம் வந்து ஆரபி ராகமாக இருக்க போகுது. 5 அங்கங்களை கொண்ட உருப்படி, 5 அங்கங்கள் கொண்ட உருப்படி அது வர்ணமாக இருக்க போல். அதான் நாங்கள் முதல் நாங்கள் பார்த்தாங்க பல்லவி அனவல்லவி சரணம். நாங்கள் முதல் பார்த்து நாங்கள் வர்ணத்தினுடைய அங்கங்கள் என்ன இப்ப கீர்த்தனையில வந்து பல்லவி அனுவல்லவி சரணம் மூணு தான் இருக்க போல். ஆனா இந்த வர்ணத்துல வந்து 5 அங்கங்கள் அங்கே காணப்பட போகின்றன. வர்ணத்தின் பூர்வாங்க உத்தராங்க பகுதி, பூர்வாங்கம் ஒரு வர்ணத்தை எடுத்தோம்னு சொன்னால் இப்ப நின்னு கோவடுத்தீங்கன்னு சொன்னா பூர்வாங்கம் வந்து பல்லவி அனுவலி முத்தாசுரம். அப்ப அந்த நின்னு கோவில எவ்வளவு வரப்போகிறது? நின்னு அது பல்லவி அனுவலவி நன்னு பாயி அது அனுபல்லவி. அங்கான முத்தாசத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இவ்வளவு பல்லவி அனுபலி முத்தாசுரம் மூன்றும் சேர்ந்துதான் பூர்வாங்கம் என்று சொல்லி சொல்லுவோம். அடுத்த உத்தராங்கத்தை பார்த்தோம்னு சொன்னால் சரணம் சரண சுவரங்கள் சன்னோ தாங்க அது சரணம் சரணஸ்வரங்கள் காலி சரி அது சரணஸ்வரங்கள் சரிதானே. அப்ப உத்தராங்கத்துல சரணம் சரணஸ்வரங்கள், பூர்வாங்கத்துல பல்லவி அனுபல்லவி சரியா முத்தாய்ஸ்வரம் சரிதானே. அது இவ்வளவும் வர்ணத்தின் பூர்வாங்க உத்தராங்க பகுதியாக இருக்கு. மாயன் குழலிசை என்ற பதம் அமைந்த ராகம் எது? மாயன் குழலிசை பதம் என்றால் உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் நாயகன் நாயகி சகி பாவத்தால அது ஆக்கப்பட்டிருக்கிறது. நாயகன் நாயகி சகி பாவத்தால அது ஆக்கப்பட்டிருக்கிறது சரிதானே. அதுதான் நாங்கள் பதம் என்று சொல்லி சொல்லுவோம். அதாவது ராகம் கம்சநாதம், ராகம் கம்சநாதம் தாளம் ஆதி, ராகம் கம்சநாதம் தாளம் ஆதி. மாயன் குழலிசையில் என்ற பாதம் அமைந்த ராகம் தாளம், ராகம் கம்சநாதம் தாளம் ஆதி.
அடுத்தது மாயன் குழலிசையில் என்ற பாடத்தை இயற்றியவர் மதுரை முரளிதரன். மதுரை முரளிதரன் மாயன் குழலிசை என்ற பாடத்தை இயற்றியவர் மதுரை முரளிதரன். மதுரை முரளிதரன் கம்சநாத ராகத்தின் ஆரோகண அவரோகணம். சரிமபனிசா சாணிபமரிசா. சரிமபனிசா சாணிபம ரிசா. கம்சநாத ராகத்தின் ஆரோகண அவரோகணம், அதாவது நீங்கள் எல்லா ராகத்தையும் இந்த ஆரோகண அவரோகணம் திருப்பி திருப்பி நான் உங்களுக்கு அதான் சொல்றேன். எல்லா ராகத்தினுடைய ஆரோகண அவரோகணம், சுரஸ்தானங்கள், மேளன் எல்லாமே உங்களுக்கு தெரியணும். பிள்ளை முழு ராகத்தினுடைய எல்லா ராகத்தினுடைய இதுவும் உங்களுக்கு தெரிய வேணும். அடுத்த பாருங்கோ, கம்சநாத ராகத்தின் சுரஸ்தானம் சஜ்ஜம், சதுஸ்ரீ ரிஷபம், பிரதி மத்திமம், பஞ்சமம், காகலி நிஷாதம். கம்சநாத ராகத்தின் சுரஸ்தானம் சஜ்ஜம், சதுஸ்ரீ ரிஷபம், பிரதி மத்திமம் மாட்டு என்ன, அடுத்தது பஞ்சமம், காகலி நிஷாதம். தெரியா கம்சநாதத்தின் தாய் ராகம் 60வது மேளமாகிய நீதிமதியின் ஜன்னியம். கம்சநாதத்தினுடைய தாய் ராகம் அது உங்களுக்கு தெரிய வேணும். ஒவ்வொரு ராகத்தினுடைய தாய் ராகங்களும் உங்களுக்கு தெரிய வேணும். கம்சநாதநாதத்தினுடைய தாய் ராகம் அது 60வது மேளமாகிய நீதிமதியினுடைய ஜன்னியமாக இருக்கிறது. கம்சநாத ராகத்தின் ஆரோகண அவரோகணத்தில் விளக்கப்பட்ட ஸ்வரங்கள், ஒரு ராகத்துல விலகப்பட்ட ஸ்வரங்கள் அல்ல வர்ஜ ஸ்வரங்கள் அப்படியும் கேட்கலாம். ஒரு ராகத்தினுடைய விலகப்பட்ட ஸ்வரங்கள் அல்லாட்டி வர்ஜ ஸ்வரங்கள் காந்தாரம், தைவதம். ஒரு ராகத்தின் விலகப்பட்ட ஸ்வரங்கள் அல்லாட்டி வர்ஜ ஸ்வரங்கள் காந்தாரம், தைவதம். கம்சநாத ராகத்தினுடைய வகை ஔடவ ஔடவம். கம்சநாத ராகத்தின் வகை ஔடவ ஔடவம். ஔடவம் என்று சொன்னால் ஐந்து. ஔடவம் சொன்னா என்ன? ஐந்து. அப்ப கம்சநாத ராகத்தினுடைய வகை வந்து ஔடவ ஔடவம். அலைபாயுதே என்ற பதம் அமைந்த ராகம் தாளம். அலைபாயுதே அது என்ன ராகமாக இருக்க போகுது? கானடா தாளம். இது ஒரு ஒரு அபூர்வ ராகம் கானடா, ஒரு நல்ல ஒரு ராகம். அலைபாயுதே முந்தி பதமாக இருந்தது, இப்ப அது கீர்த்தனை என்ற இதுல அவர்கள் சேர்த்திருக்கிறார்கள். அபராகம் கானடா தாளம் ஆதி. அலைபாயுது என்ற பதத்தை இயற்றியவர், இப்ப உங்களுக்கு பதம்னு தான் சொல்லப்படும், ஆனா கீர்த்தனை என்றும் அலைபாயுதே சொல்லப்படுது. ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர். அலைபாயுது என்ற பதம் கீர்த்தனை என்றும் இப்ப சொல்லுகிறார்கள், பதம் என்றும் சொல்லுகிறார்கள். அப்ப அதுல நீங்கள் எந்தவித குழப்பமும் குழப்பம் அடைய தேவையில்லை. அதை இயற்றியவர் வந்து ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர். ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர். ஒவ்வொரு பதத்தினுடையதும் ஒவ்வொரு ராகத்தினுடையதும் என்ன தெரிஞ்சிருக்க வேணும் உங்களுக்கு? இயற்றியவர் தெரிஞ்சிருக்க வேணும். கானடா ராகத்தின் தாய் ராகம், தாய் ராகம் தெரிஞ்சிருக்க வேணும். அது 22வது மேளமாகிய கரகர பிரியாவினுடைய ஜன்னியமாக இருக்க போகும். கானடா ராகத்தினுடைய தாய் ராகம் 22வது மேளமாகிய கரகர பிரியா, அதாவது கரகர பிரியாவிலிருந்து பிறந்ததுதான் இந்த கானடா ராகமாக இருக்க போகும். கானடா ராகத்தின் ஆரோகண அவதோணம் சரிகம தானிசா சாணிச தாப்ப மபகாமரிசா. சரிகம தானிசா சாணிச தாப்ப மபகாமரிசா. கானடா ராகத்தின் ஸ்வரஸ்தானம் சஜ்ஜம், சௌஸ்ரீ ரிஷபம், சாதாரண காந்தாரம், சுத்த மத்திமம், பஞ்சமம், சௌஸ்ரீ தைவதம், கைஷிகி நிஷாதம். கானடா ராகத்தினுடைய ஸ்வரஸ்தானம் சஜ்ஜம், சௌஸ்ரீ ரிஷபம் ரிட்ரு, சாதாரண காந்தாரம் கவன், சுத்த மத்திமம், பஞ்சமம், சௌஸ்ரீ தைவதம், கைஷிகி நிஷாதம். கானடா ராகத்தின் வகை அது வந்து வக்ர ராகமாக இருக்கிறது. அது வந்து வக்ர ராகமாக இருக்கிறது. அடுத்தது எல்லா தேவாரத்தினுடைய பண் தெரிய வேணும். நீங்கள் சாதாரண தர பரீட்சையில நீங்கள் எழுதுகின்ற படிக்கின்ற பாடல படிக்கின்ற தேவாரங்களுடைய பண் தெரிய வேணும். அந்த பண் வந்து நட்டபாடை.
கம்பி பண்ணுக்குரிய ராகம் வந்து கம்பீர நாட்டை. பண்ணும் பாதம் ஏழும் பல ஓசை தமிழ் அவையும். சரியா? அப்ப பண் வந்து நட்டபாடு, அந்த பண்ணக்கூடிய ராகம் வந்து கம்பீர நாட்டை. கம்பீர நாட்டை பண்ணும் பல மேலும் என்றது வாரம் பாடப்பட்ட ஸ்தலம். அதனால உங்களுக்கு சொல்றேன், ஸ்தலம் என்ன ஸ்தலம் என்று சொல்ல தெரிய வேணும். திருவீலிலே வீலிலீலை திருவீலீலீலை திருவீலிலீலை அருளியவர் திருஞான சம்பந்த மூர்த்தி. அருளியவர் யார்? திருஞான சம்பந்த மூர்த்தி. அப்ப ஒரு தேவாரத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் அந்த தேவாரத்தினுடைய பண் தெரிய வேணும், அருளியவர் தெரிய வேணும். அதை இயற்றியவரைத்தான் நாங்கள் அருளியவர் என்று சொல்லி சொல்றது. தேவாரத்தை இயற்றியவரைத்தான் நாங்கள் அருளியவர் என்று சொல்லி சொல்றது. ஸ்தலம், அது எந்த ஸ்தலத்துல பாடப்பட்டது? எந்த ஸ்தலம், ஸ்தலம் என்று சொல்றது அது எந்த கோயில்ல பாடப்பட்டது? அதுதான் நாங்கள் ஸ்தலம் என்று சொல்லுவோம். அருளியரை நாங்கள் இயற்றியவர்னு சொல்லுவோம். கம்பீர நாட்டையின் ஆரோகண அவரோகணம் யாது? சகமபனிசா சாணி பமகசா, சகமபனிசா சாணி பமகசா. கம்பீர நாட்டையின் ஆரோகண அவரோகணம் யாது? சகமபனிசா சாணி பமகசா. கம்பீர நாட்டையின் தாய் ராகம், எல்லா ராகத்தினுடைய தாய் ராகம் உங்களுக்கு தெரிய வேணும். இப்ப கம்பீர நாட்டினுடைய தாய் ராகத்தை நீங்க பாத்தீங்களன்னு சொன்னால் அது வந்து 34 மேளமாகிய தலநாடையனுடைய ஜனியமாக இருக்கிறது. சரியா? அடுத்தது கம்பீர நாட்டையின் ஸ்வரஸ்தானம் சத்யம் அந்தரகாந்தாரம். சரியா? சுத்த மத்திமம் பஞ்சமம் காஹலி நிஷாதம். சத்யம் அந்தரகாந்தாரம் சுத்த மத்திமம் பஞ்சமம் காஹலி நிஷாதம். சரியா? கம்பீர நாட்டையின் ஸ்வரஸ்தானம் சத்யம் அந்தரகாந்தாரம் சுத்த மத்திமம் பஞ்சமம் காஹலி நிஷாதம். அது கம்பீர நாட்டினுடைய ஸ்வரஸ்தானமாக இருக்கிறது. அடுத்தது ரூபதாளத்தின் அங்கம், என்னென்ன அங்கங்கள் ரூபதாளத்துக்கு இருக்க போறது? திருதம் லகு, திருதம் லகு ரூபதாளத்தினுடைய அங்கங்கள். அது நீங்கள் எல்லா தாளத்துக்கும் அங்கங்கள் உங்களுக்கு தெரிய வேணும். வெறுமனே ரூபதாளத்துக்கு மட்டும் அங்கங்கள் தெரிய வேணும் வேண்டியில்ல, எல்லா ராகத்துக்கும் உங்களுக்கு அங்கங்கள் தெரிஞ்சிருக்க வேணும். அடுத்தது ரூபதாளத்தின் மொத்த அச்சரம், ரூபதாளத்தினுடைய மொத்த அச்சரம் வந்து 6 இருக்க போறது. ரூபதாளத்தினுடைய மொத்த அச்சரம் வந்து 6 இருக்க போறது. ரூபதாளத்தின் முன்னால் ஒரு லகுவை போட்டால் வெறும் தாளம், அது மட்டிய தாளமாக இருக்கும். அதுவும் உங்களுக்கு ஒரு கேள்வி வாரது, இன்னொரு ஆத்துக்கு முன்னால ஒரு லகுவை போட்டால் என்ன, இதை நீக்கினால் என்ன, அப்படியெல்லாம் உங்களுக்கு கேள்வியை பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. சந்தங்களை பிரதானமாக கொண்ட உருப்படியாது சந்தங்கள். சந்தம் என்று சொன்னாலே அது திருப்புகள். குருவாகி பெருவாழ்வை தருவாயே, கரையானை கிளையோனே. இது திருப்புகள். கிளிரவுகதி ஜனயநரக ஜனன விடுவாயே. திருப்புகளை புதார், ஓரம் சந்தங்கள் இருக்க திருப்புகளை அருளியவர் அருணகிரிநாதர். தேவாரத்தை நாங்கள் அருளியர் நான் சொல்றது அதுக்கும் அருணகிரிநாதர். ஒவ்வொரு சந்தம் இருக்கு, ஒவ்வொரு நடையில் அவர்கள் பாடுவார்கள். சிஸ்த நட சௌஸ்த நட அப்படி என்ன ஒவ்வொரு நடைகளும் இருக்கு. எத்தனை டைம் இருக்கா? 16. அடுத்து நான் வந்த பிள்ளைகள் திருப்புகளை இயற்றியவர், எண்ணத்தையும் உங்களுக்கு இயற்றியவர் உங்களுக்கு தெரிய வேணும். இப்ப திருப்புகளை இயற்றியவர், திருவாரத்தை இயற்றியவர், நீங்க பாட திட்டத்துல இருக்கிற கீர்த்தனையை இயற்றியவர், வர்ணத்தை இயற்றியவர். நான் சொன்னான் உங்களுக்கு இப்ப பகுதி ஒன்றை பொறுத்தவரை செய்முறை பகுதியில இருந்தும்
உங்களுக்கு கேள்விகள் வரலாம். வர்ணத்தை பல்ல பூர்வாங்கம் எழுதுக என்று சொல்லியும் வந்திருக்கு. உத்தராங்கத்தை நிகழ்த்த வர்ணத்தை உத்தராங்கத்துடன் சுத்தராங்க பகுதியை ஸ்வர சாகித்யத்துடன் எழுதுக என்று சொல்லியும் வந்திருக்கு. அப்ப கேள்விகள் எப்படி கேள்வி கேட்டாலும் உங்களுக்கு அதை எழுத தெரிய வேணும். சந்தப்பாவலர் என போற்றப்படுபவர் யார்? அருணகிரிநாதர். சந்தப்பாவலர் என போற்றப்படுபவர் யார்? அருணகிரிநாதர். விளங்குதா? அப்ப இவ்வளவுதான் உங்களுக்கு இன்றைக்கு நான் செய்த உங்களுக்கு வினாவிடை பகுதி. அப்ப இன்றைக்கு நான் உங்களுக்கு நான் பார்க்க போறது ஒரு ஸ்வர வரிசை, ஒரு செய்முறை பகுதியில வந்து ஸ்வர வரிசையில முதல் மூன்று ஸ்வர வரிசையை நான் உங்களுக்கு ஒரு கப்ப ஆடி காட்டுறேன். அதுக்கு பிறகும் நான் சில சில செய்முறை பகுதிகளை நான் எடுத்து விடுவேன். சரிதானே? அப்ப நீங்க செய்முறை பரீட்சைக்கு நீங்க போறீங்கள், உங்களுக்கு 50 மார்க்ஸுக்கு இருக்கும். அதாவது அங்க போன உடனே நீங்க என்ன சொல்லணும்னா, சுருதி சேர்க்கவர் சுருதியை சேர்த்து போட. சுருதி வந்து நீங்க எப்படி சேர்க்க போறீங்கன்னு சொன்னால், டக்கன்று நீங்க சுருதிய முடிக்க கூடாது. ச கொஞ்ச நேரம் சாவை பிடிச்சு கொண்டே இருக்க போறீங்க. நிக்க வேணும். ச அசைச்சு பாடக்கூடாதுங்களா? முதலாசுர வரிசை எவ்வளவு முதலாங்காலம் நல்ல சுழுவ அடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு இரண்டாங்காலம் வரும். இது முதலாங்காலம். சரி, தென்னாங்காலமா நாங்க பாடை ஒரு தட்டுக்கு எத்தனை சுரம் பெற போகுது? ரெண்டு சுரம் பெற போகுது. சரி ரம பாத நீசா சாணி தப்ப மாக பேசா, இரண்டு சுரம். முந்தாங்கால மாப்பாடைகள ஒரு தட்டுக்கு நாலு சுரம் பெற போகுது. சரி ரம பாத பேசா சாணி தப்ப மாக பேசா. சரே கம பதனி சாணி தப்ப மக ரேசா. சரே கம பதனி சாணி தப்ப மக ரேசா. நாலு ஸ்வரம் வழங்குதா? அப்ப ஒரு தட்டுக்கு முதலாங்கலம் மாப்பாடை கொடுத்தட்டுக்கு ஒரு ஸ்வரம், ரெண்டாங்கலம் மாப்பாடை கொடுத்தத்துக்கு ரெண்டு ஸ்வரம், மூன்றாங்கலம் மாப்பாடைக்குல ஒரு தட்டுக்கு நாலு ஸ்வரம் பிறப்பு. வழங்குதா? அப்படி ரெண்டு ஆசுரர் சார். சரே கம சரி கம பாத நீசா சாணி தப்ப சாணி தப்ப சாணி தப்ப மாக வேசா. இது முதலாங்கலம். தென்னாங்கலம் மாப்பாடைக சரே கம சரே கம சரே கம பாத நீசா சாணி தப்ப சாணி தப்ப சாணி தப்ப மாக ரேசா. ஒரு தட்டுக்கு ரெண்டு ஸ்வரம். முந்தாங்கலம் மாப்பாடைக்கல சரே கம சரே கம சரே கம பாத நீசா சாணி தப்ப சாணி தப்ப சாணி தப்ப மக ரேசா. சரே கம சரே கம சரே கம பாத நீசா சாணி தப்ப சாணி தப்ப சாணி தப்ப மக ரேசா. ஒரு தட்டுக்கு நாலு ஸ்வரம். சரியா? அப்ப இது முதலாங்கால மாப்பாடைகள் ஒரு தட்டுக்கு ஒரு ஸ்வரம், ரெண்டாங்கால மாப்பாடைகள் ஒரு தட்டுக்கு ரெண்டு ஸ்வரம், மூன்றாங்கால மாப்பாடைகள ஒரு தட்டுக்கு நாலு ஸ்வரமாக இது அமைய போகுது. விளங்குதா? இப்ப நான் சொன்னது ரைட். அப்ப இன்றைய வகுப்பை நான்
இதோடு நான் நிறைவேற்றிக் கொள்கின்றேன். மீண்டும் அடுத்த வகுப்பிலும் உங்களுக்கு வினாவிடை பாடப்பகுதியாகத்தான் போகும். அடுத்தடுத்த வகுப்புகள் கைவு செய்து மாணவர்களே, இந்த கல்வி சேவையினூடாக இணைந்திருக்கின்ற மாணவர்களே, நீங்கள் இதை திருப்பி திருப்பி போட்டு போட்டு உங்களுக்கு பல்வேறு வகைகள்ல பல்வேறு முறைகள்ல உங்களுக்கு வினாவிடை வரலாம். கேள்விகள் உங்களுக்கு அமைய போகின்றன. அது பகுதி ஒன்றாக இருக்கலாம், பகுதி ரெண்டாக இருக்கலாம். அப்ப எப்படி கேள்வி கேட்டாலும் நீங்கள் அதற்கு விடையெழுத வல்லமை உங்களுக்கு இருக்க வேணும். ஒவ்வொன்றை வாக்கியகாரம் எடுத்தீங்கன்னு சொன்னா வாக்கியகாரம் ஒரு அட்டவணை போட்டு படியுங்க. ராகலட்சணத்தை எடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு அட்டவணை போடுங்க. 72 மாளிகத்தை எடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு அட்டவணை போடுங்க. ஒவ்வொன்றையும் நீங்கள் பிரிச்சு பிரிச்சு படித்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஃபைனல்ல போயிருக்கு. நீங்க பரீட்சை மண்டபத்துல அந்த சாட்டை நீங்க ஞாபகத்துக்கு கொண்டு வருகின்ற போது நீங்கள் பரீட்சையில விடைகளை சுலபமாக எழுதி கொள்ளலாம். அதான் நான் திருப்பி திருப்பி உங்களுக்கு சொல்றேன். இப்ப நீங்கள் பந்தியாக நீங்கள் பாடமாக்க வெளிக்கிட்டீங்கன்னு சொன்னால் அது ஒன்றுண்ட விட இன்னொன்றுக்குள்ள உணர்ந்து கிளக்கும். ஆகவே இந்த வகுப்பை நான் உங்களோட நிறைவு செய்து மீண்டும் அடுத்த வகுப்பில நான் உங்களுக்கு உங்களை நான் சந்தித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். உங்கள் கல்வி தொலைக்காட்சியில் கற்றல் வகுப்புகளை உடனுக்குடன் பார்த்து கற்க கல்வி தொலைக்காட்சியின் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.